இன்றைக்கி நயன்தாரா குட்டிக்கு வந்து கீரைலாம் கிடையாது. வீட்டில் வந்து இருக்க பார்த்தீங்கன்னா கீரையும் மீன் குழம்பும். இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய், குழம்புக்கு வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி பழம் சிறுபருப்பு கீரை இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி குழம்பு தூள் வந்து வீட்டில் தான் அரைச்சிருக்கேன், தூள் வீட்டில் இல்லை அதனால் அரைச்சிருக்கேன். இன்றைக்கி இப்போ வந்து நம்ம பருப்பை வந்து முதல்ல மண் சட்டியில் வேக போட்டுக்கலாம். அது கூட வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் சிறுபருப்பு பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு ஒரு கலர் கலக்கி இப்போ மூடியை போட்டு அடுப்பு பற்ற வச்சுருவோம். நம்ம பற்ற வச்சு அதை வந்து வேக போட்டுருவோம். இப்போ தூள் வந்து வீட்டில் தான் அரைச்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு என்னென்னா கொத்தமல்லி கொஞ்சம் வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் மிளகு ஜீரகம் சோம்பு அது மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா குழம்பை நல்லா அப்படியே கரைச்சி வச்சுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீட்டிலையே குழம்பு தூள் சூப்பராக இருக்குது. வடகத்தை போட்டு இப்போ குழம்பை தாளித்து ஊற்றிடுவோம். ஊற்றி இப்போ வந்து கொதிச்சுட்டு இருக்கு நல்லா. முருங்கைக்காய் வந்து நம்ம போட்டுக்கலாம். முருங்கைக்காய் இப்போ போட்டுக்கிட்டு மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா சிறுபருப்பும் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு பழம் நல்லா அப்படியே வெந்துடுச்சு. அது கூட வந்து நம்ம முருங்கைக்கீரையை நல்லா அப்படியே கழுவி அப்படியே எடுத்து வச்சோம்னா சூப்பராக கீரை வந்து அப்படியே கூட்டு மாதிரி வந்துடும். அதை நம்ம வந்து வெறும் சாப்பாட்டில் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். அதை மாதிரி தான் இன்றைக்கி மீன் குழம்பு வேணுன்றவங்க மீன் குழம்பு சாப்பிடட்டும், கீரை கூட்டு வேணுன்றவங்க கீரை கூட்டு சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து மீன் வந்து காணாங்கத்தை மீன் தான் நல்லா கழுவி அப்படியே போட்டுடுவோம் மீன் குழம்புல. முருங்கைக்காய் போட்டாலே மீன் வந்து குழம்பு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் இன்றைக்கி நான் போடலை இருக்குது ஆனால் போடலை. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பருப்பும் கீரையுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு பருப்பு கூட்டு மட்டும்தான். நயன்தாரா குட்டிக்கு வந்து மீன் வந்து குழம்புலேருந்து எடுத்து அவளுக்கு ரேஷன் அரிசி தனியாக வெந்துட்டு இருக்கு, அதில் நம்ம போட்டு பிசைஞ்சு அவளுக்கு கொடுத்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னென்ன குழம்புன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீரையில் கொஞ்சம் தேங்காவை அப்படியே திருவி தான் போடணும், நம்ம அரைச்சி போடக்கூடாது. அப்போ வந்து நல்லா அழகாக தேங்காய் போட்ட உடனே வாசனை சூப்பராக இருக்குது. அது மாதிரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக தான் கீரைக்கு வந்து தாளித்து ஊற்றிருக்கோம். மீன் குழம்பும் ரெடியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. குட்டிக்கு வந்து பசி எடுத்துடுச்சு. பசி எடுத்தாலே இவ வந்து இவளாகவே இருக்க மாட்டாள். நம்ம கையெல்லாம் போட்டு அப்படி கடித்து எடுப்பாள், கூப்பிட்டு சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவள் ரொம்ப சில டைமில் ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணுவாள் வந்து சாப்பாடு போட சொல்லி. இன்றைக்கி ஏதோ ஒரு அளவுக்கு வந்து அவள் கொஞ்சம் அசமடங்கி இருக்கிறாள் பேசாமல். சாப்பாடு வந்து காலையிலே கொஞ்சமாக செய்தேன் இன்றைக்கி, அதுதான் இருக்குது. ஒருத்தருக்கு மட்டும்தான், நயன்தாரா குட்டிக்கு தான் ரேஷன் அரிசி இருக்குது. இது ஒருத்தருக்கு மட்டும்தான் சாப்பாடு. இன்றைக்கி மீன் குழம்பு கீரை கூட்டோட எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு.